இரண்டு பாத்திரங்களையும் எடுத்துக்கொண்டிருக்கின்ற பேராசிரியர் பெருமக்கள் இந்த பாத்திரங்களை எப்படியெல்லாம் சொல்ல முடியுமோ அவ்வளவு நுணுக்கமாக பேசி பேசி நாத்தெழும்பேறிய மக்கள் இவர்கள். அதனால் இவங்க அதை எப்படி சொல்லலாம் என்பதை நயம்பட ரொம்ப விரிவா தெளிவா வைணவ மொழியில் சொல்றதாக இருந்தால் அலங்கால் பட ரொம்ப தெளிவாக பேசியிருக்காங்க. அவங்களுடைய பேச்சை கேட்ட பிற்பாடு இந்த பாத்திரம்தான் ஒசந்தது, அந்த பாத்திரம்தான் ஒசந்தது அப்படின்றதல்ல. இங்கே அந்த விவாதத்தை தள்ளிடலாம். கம்பனுக்கு இந்த கதை கிடைத்தது, அது ரொம்ப முந்தி இருந்த கதை. அநேகமாக அந்த கதையின் பல பகுதிகள் நம்ம பகுதியிலிருந்தே போயிருக்கணும்னு வேற சொல்கிறாங்க. இப்போ ஆய்வாளர்கள் சொல்லுகிற முறையெல்லாம் பார்த்தா அகநானூற்று பாடலையும் வேறு சில வரிகளையெல்லாம் எடுத்து வைத்து கொண்டு இந்த செய்திகளெல்லாம் வான்மீகில இல்லை. ஆகவே தெற்கே இருந்து கூட இது போயிருக்கலாம் என்று ஒரு பேச்சை அடிபடுகிறது. நம்ம அது முழுமையாக சொல்வதற்கு வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் கூட அவ்வளவு பழமையா சங்க இலக்கியங்களில் பேசப்படுகிற கதை இது, சொல்லப்பட்டிருக்கிற கதை, புறநானூற்று பாடல்களில் வருகிற கதை இது. அவ்வளவு பழமையாக இது பேசப்பட்டிருக்குமானால் நம்முடைய அகநானூற்று பாடல்ல நம்முடைய சங்க இலக்கிய பாடல்கள் இது பேசப்பட்டிருக்குமானா? ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த மண்ணிலே இது பேசப்பட்டு கொண்டிருந்தது. அது மட்டும் இல்லை, இந்த கதை சோழ சாம்ராஜ்யத்தில் பேசப்பட்டது, ஆனால் பாடமாக சொல்லப்படவில்லை. மகாபாரதம் சொல்லப்பட்ட அளவிற்கு ராமாயணம் அங்கே கதையாக அப்போது சொல்லப்பட இல்லை. அதனால ஒரு 1000 ஆண்டு பழமையான வரலாற்றை உடைய இந்த ராமாயண கதையை, நம்முடைய பங்குகளும் நிறைந்திருந்த இந்த ராமாயண கதையை கம்பன் எடுத்துக்கிட்டார். அதனாலதான் இதை பதிப்பிக்கிறவங்க சிலர் என்ன சொல்றாங்க, வான்மீகி கண்ட வழி, அந்த கண்ட விதம், அந்த வான்மீகி கதையை சொல்லும்போது வான்மீகி கண்ட விதம், கம்பன் கண்ட விதம், இவங்க ரெண்டு பேரும் பார்க்குறாங்க, ஆனால் துளசி நோக்கிய விதம்ன்றாங்க. துளசியை வந்து அவர் சிவானந்த சாமிகள் இந்த மூனையும் சொல்லும் போதே தனித்தனியாக சொல்றார். அவர் நோக்குகிறார், இவங்க பார்க்குறாங்க. ஏன்னா வான்மீகி அவருடைய போக்கில் படைச்சிட்டு போனார், கம்பன் பாத்திரங்களை எடுக்கிறார், எடுத்துக்கொண்டு அந்த பாத்திரத்தை சில பாத்திரத்தை என்ன சொன்ன மாதிரி சில பாத்திரத்தை தள்ளிட்டார். சில பாத்திரங்களை உள்ள இப்போ நீலமாலை அது வான்மீகில இல்லை, இல்லாத பாத்திரம் உள்ள நுழைக்கிறார். பிரகலாதன் கதை உள்ள நுழைக்கிறார். அப்போ இவரே உள்ளுக்குள்ள நுழைக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லை, எடுத்த பாத்திரத்தையே இது தள்ள முடியாது, குகனை தள்ள முடியாது, கும்பகர்ணனை தள்ள முடியாது, ரெண்டு பாத்திரம் இருக்காங்க முக்கியமா. அப்ப இந்த பாத்திரங்களை என்ன செய்யலாம், எப்படி படைக்கலாம் யோசிக்கிறார்.
வான்மீகிலே உகன் வேடர்களின் தலைவர் அரசர். அங்க ரொம்ப கம்பீரமா வர்றான். ஏன்னா அவனை பற்றி என்ன சொல்றாங்க, தசரதனுக்கே அவன் நண்பன், ராமனுக்கும் அவன் நண்பன். ராமனுக்கு நண்பன், தசரதனுக்கு நண்பன். ராமன் காட்டுக்கு வந்தபோது அந்த குறிப்பா கங்கைக்கரை ஓரத்தில் அந்த இங்குண மரம், அது இங்குண மரம்னு எழுதுறார் அவர், அந்த மரத்தை தேர்ந்தெடுத்து அங்க வந்து உட்கார்றான். அங்க உட்கார்ந்த உடனேயே, இது வான்மீகப்படி, உட்கார்ந்த உடனேயே இவர் வந்திருக்கிறார் என்ற செய்தி கேள்விப்பட்டு குகன் தன்னுடைய பரிவாரத்தை, தன்னுடைய அமைச்சர்கள் சிலரையும் இன்னும் சில நண்பர்களையும் அழைத்து கொண்டு இவர்களை பார்க்க வர்றார். அப்போ அங்க நடக்கிற முறையே வேற. வர்றான், வந்தா அவன் தொலைவில் வருகிற பொழுதே ராம உட்கார்ந்திருந்த இடத்தை விட்டு எழுந்து அவரும் அவருடைய தம்பியுமாக புறப்பட்டு போய் இவர் அவரை தழுவ, அவர் இவரை தழுவ, இதுதான் வான்மீகத்தில் இருக்கு. அப்படின்னா இவங்க பேசின கம்பரில் பேசினாங்க பார்த்தீங்களா, குகனை பற்றி இவர்கள் கொடுத்த அந்த படைப்பு சித்திரம் இருக்கே, இந்த சித்திரத்தை கப்பன் வித்தியாசமாக செதுக்கியிருக்காரே, எதுக்காக இந்த நகாசி வேலைகள் எல்லாம் அவர் ஏன் செய்யணும், அந்த அடிப்படையை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம். ஏசா ஒரு காரியம், ஒரு வழியாக என்னுடைய நம்பிக்கை அல்லது எல்லாரும் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் சொல்கிறாங்க கிபி 9வது நூற்றாண்டு தான் கம்பனுடைய காலம் அப்படின்னு. கிபி 9வது நூற்றாண்டு, அந்த 9வது நூற்றாண்டில் சோழ சாம்ராஜ்யத்துக்குள்ளே இடங்கை பிரிவினர் வலங்கை பிரிவினர்னு ஜாதிகளின் யுத்தம் தொடங்கிருச்சு. அதில் கீழான மக்கள், ஏன்னா அதனால தான் என்ன சொல்கிறாரு, ஏழை திருமங்கை ஆழ்வார் என்ன சொன்னார், ஏழை ஏதலன் கீழ்மகன் என்று எண்ணாது. அப்படின்னா கீழ்மகன் என்ற ஒரு பிரிவு இருக்கு பாருங்க, அது சோழ சாம்ராஜ்யத்துக்குள்ள கொடிகட்டி பறக்குது. இப்ப கம்பனுடைய மனசுக்குள்ளே கதை சொல்லுவதல்ல, பக்தியை காட்டுவது மட்டுமல்ல, இந்த மாநிலத்தின் சிறக்க பாட வந்தவ கவிஞனதான் அவன், இந்த மனிதம் தன்னை உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்த கவிஞன் அல்லவா அவன், சமூகம் தன்னை இருந்த இடத்திலிருந்து மேலும் 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 என்று தன்னை உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்ட கம்பன், அவன் என்ன நினைச்சானா, இந்த பாத்திரத்தை எப்படி சொன்னா இந்த நாட்டுக்கு இது பயன்படும், இந்த சமூகத்துக்கு இது எப்படி பயன்படும், இன்று வரை தீர்க்க முடியாத பிரச்சனைகளை பார்த்து நாம் தத்தளித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகள் இருக்கு நமக்குள்ள, இன்றை வரை இந்த நிமிடம் வரை நமக்குள்ளே போதிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கம்பன் இந்த சிக்கலை அவன் பார்க்கிறான், பார்த்துட்டு அன்றைக்கு இதை எப்படி சொன்னால் சரியா இருக்கும் என்று கொண்டு வந்து அவன் என்ன செய்றா, ரெண்டு பேரும் தழுவிக்கிட்டாக அங்க சொன்னாரா, அவரு இங்க தழுவலை, இவர் எழுந்து அங்க போனாரா, அங்க போகல. ஏன்னா இவர் ஒரு முனிவர்கள் வட்டத்துக்குள்ள இங்க உட்கார்ந்துருக்காரு, கம்பன்ல முனிவர்கள் வட்டத்துக்குள்ள உட்கார்ந்துருக்கார், அந்த முனிவர்கள் வட்டத்துக்கு அடுத்து வெளியே யார் நிற்கிறார், தம்பி நிற்கிறார், அதுக்கு அப்பால் அவன் வந்தவனே, தேவா நின்கடல் சேவிக்க வந்தனன்,
நாவாய் வேட்டுவன் நாயடியேன். அந்த நாயடியேன்னு ஒண்ணு போட்டா பாருங்க, அது என்னையா நாயடிய? அந்த சொல்லி வான்மீகியில் இல்லவே இல்லை. இத போட்டதும் அவன் நேரம் அங்க இருந்து நின்றுட்டு இந்த சத்தத்தை கொடுக்கறான். முதல்ல போய் அவனுக்கு இது ஏற்கனவே தெரிந்த தோழனாக இங்கே இது காட்டலை, அங்க காட்டுறார். அவரு இங்க என்ன செய்யறாரு? இவ லட்சுமணன் வெளியே போய் நீ அவன் யார், நீ யாரு, நீ யாருன்னு கேட்கிறார். அவன் அப்பவும் என்ன சொல்றான், சேவிக்க வந்திருக்கேன்னு நிற்கிறான். அவனை பார்த்த பார்வையில் தாயினும் நல்லான் கண்டுபிடிச்சுக்கிட்டார். தாயினும் நல்லான் இவன். அப்பவும் உள்ள போய் மறுபடியும் உள்ள போய் இங்கே நெற்றி ஈண்டு இவர் இங்கே உயிரினில் சொல்றாரு. கம்பனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெற்றி ஈண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே நெல்லு நெல்லுன்னு சொல்லிட்டு உள்ள போய் அவருடைய அனுமதியை வாங்குறாரு. வாங்கி அவர்கிட்ட சொல்றாரு, கங்கை இரு கரையுடையான் கணக்கிறந்த நாவையாடுற மேலே பாட்டுகள் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் சொல்றாரு. சொன்ன பிறகு அவருடைய அனுமதியின் பேரில் இவரை உள்ள கூட்டிட்டு போறார். அங்க போன உடனே அவர் என்ன செய்யறா? மண்ணுற பணிந்து. எதுக்குயா, யார் செய்யற வேலை இது? மண்ணுற பணிந்து, அப்புறம் மேனி வளைத்து, வாய் புதைத்து. இது வான்மீகியில் இல்லையே இல்லையா? அங்க அவன் மன்னையா, அவன் வேந்தன், அவன் ஒரு அரசன், அது ஒரு ஸ்டேட். அவர் தசரதருக்கு உள்ள அடங்கிய ஒரு எல்லை, அது ஒரு காவிரி கங்கைக்கரையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட். அது அந்த ஸ்டேட் அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அதுக்கு வர்றான் அங்க. அப்ப இந்த அளவுக்கு இருக்குதுன்னா யோசிச்சு பாருங்க, கம்பன் ஏதோ ஒரு நோக்கத்தை உள்ளே வைத்து கொண்டு அந்த நோக்கத்தில் இவனை எப்படியெல்லாம் உருவாக்க முடியுமோ. வான்மீகி, வான்மீகியில் இவர் ஊருக்கு இது ஆற்றை கடக்கணும், கங்கையை கடக்கணும்னு சொன்ன உடனே அவன் என்ன சொல்கிறான், தன்னுடைய ஆட்களை எல்லாம் அழைத்து கொண்டு போய் விட்டுட்டு வாங்கன்றான். அவன் போகலை. வான்மீகியில் குகன் போகவில்லை, போகாத குகனை இங்கே போக வைக்கிறார். இத்தனை பெரிய மாற்றத்தையும் செய்து எதுக்காக இவ்வளவு செய்கிறாரு அப்படின்னா, அன்றைக்கு இருந்த அந்த மக்கள் மத்தியில், இழி மக்கள் மத்தியில, கீழ்பிரிவினர்கள் மத்தியில, இப்போ சொன்னார் இவர் ஆழ்வார்கள் போட்ட வித்து அப்படின்னு, இந்த ஆழ்வார்கள் பாடி வைத்திருக்கின்றதை எல்லாம் அள்ளி தனக்குள்ளே வாங்கி வைத்து கொண்டு இந்த அனுமதியோடும் தான் எண்ணிய சமூகத்தை படைப்பதற்கான ஒரு உத்தரவை அவன் படைத்து காட்டுகின்ற திறம் இருக்கு பாருங்க. அதில் தான் இவனை இந்த மனிதனுக்குள்ளும் காட்டு மனிதனுக்குள்ளேயும் பக்திமான் இருப்பான். அந்த பக்திமான் காலத்தி வேடனை போல, இங்கே ஒரு கங்கை வேடன், எத்தனை பெரிய பக்திமான் இவன் என்று பாருங்கள் என்று சொல்லி ஒப்பிட்டு சொல்லுகிற அளவிற்கு உயர்த்துகிறார் என்று சொன்னால், இவனை பக்திக்காக பயன்படுத்துகிறார். அதைத்தான் இவங்க திரும்ப திரும்ப பக்தி 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 பக்தின்னு சொன்னாங்க. அந்த பக்தியையும் இவர் ஒரு சமூகத்தை தெளிவுபடுத்துவதற்காக படைத்தார். அதான் அங்க முக்கியம். அந்த இடத்தை இவங்க டச் பண்ணியிருக்கலாம், செய்யக்கூடிய பெரிய பேராசிரியர் பெருமக்கள் இவங்க செய்திருவார்கள்.
அது என்ன வேகமா இந்த மேடை இருக்கு பாருங்க, எங்க எல்லாருக்குமே நாங்கள் என்ன செய்வோம், சில நேரங்களில் இப்படி விட்டுட்டு போயிடுவோம். அது அருமையா செஞ்சாக இவங்க. அதனால என்ன சொல்ல வர்றாங்க, பக்தி. அது மட்டும் இல்லை, ராமனுடைய தம்பியருடைய மேன்மையை உயர்த்தணும். வந்த பரதன் வந்ததிலே தொழுதானை வணங்கினான். இன்னைக்கு வரைக்கும் பக்திமான்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, யார் யா கீழே விழுந்தது, முதல்ல விழுந்தது யார் யான்னு. ஆமா, அவனும் அவன் மலரிருந்த வள்ளலும் மலரிருந்த வள்ளலும் தனி வணங்கும் அவனும் அவனடி விழுந்தான். அவனடி விழுந்தான் யார் யா யார் யா யார் யானா, யார் அது கும்பகர்ண குகன் காலில் விழுந்தது யாரு, பரதன். பரதன் விழுந்தான், ஏன்னா அவன் வயதுல மூத்தவன், வயதுல மூத்தவன். அதனாலதான் மெல்ல மெல்ல இவன் அவனை பார்த்துட்டு கீழே விழுந்தான், வணங்கினான், கட்டி தழுவினாங்க. அதுக்கு பிறகு அவன் கேட்கிறாங்க, நம் முன் எங்க உறைந்தான், எங்க படுத்திருந்தான் அப்படின்னு கேட்கிறானே. அதுல பரதன் ராமனுக்கு பின்னே எம்பெருமான் பின்பறந்தார் பிழைப்ப இழைப்போரோ பிழைப்பான்னு பின்ன சொல்றான் பாத்தீங்களா. அது மாதிரி இங்கே எழுந்திரிச்சு நமக்கு மூத்தவன் இருந்தானே அவன் எங்கேயா படுத்தான் அப்படின்னு கேட்கலாம் பார்த்தீங்களா. அதில் எங்கள் அண்ணன் அப்படின்னு எம்முன்னு கேட்டால் கேட்கணும், நம்முன் என்று உளப்படுத்தி பேசுகிற அந்த தன்மை இருக்கு பாருங்க. எப்போது அண்ணன் அல்ல, அவன் சொல்லி அல்ல, இது எங்களுடைய பரம்பரை, எங்கள் குடும்ப பழக்கம், இது நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி சொல்லாமலேயே அவனை தம்பியாக ஏற்றுக்கொண்டு நம்ம முன்னு இங்கே. அப்புறம் அதுக்கு பிறகு அவன் பேசுகிற ஒவ்வொரு இடத்துலாம் இவன் கேட்குறான், நீ எங்கே எதுக்காக வந்திருக்கேன்னு கேட்டப்போ இவன் பதில் சொல்கிறது, தந்தை தவறு இழைத்திட்டார். தந்தை தந்தை யாருடைய தந்தை, நம்ம தந்தை. அப்படின்னா ஒரு பரதன் ஒரு வேடரிடத்தில் எப்படி பேச வேண்டும், ராமனுடைய தம்பியர்கள் எப்படி பேசுவார்கள் என்பதை சொன்ன பிறகு பரதனை உயர்த்தனும், குகனையும் உயர்த்தனும், ஆயிரம் ராமரின் கீழ் ஆவரோ தெரியல அம்மா என்று சொல்கிறான் என்று சொன்னால் அப்படி தூக்கிறதுக்கு குகன் அப்படி தூக்கிற தராசில் உயர்த்தனும். அதற்காக அவன் செய்கிற வேலைகள் பாருங்க, நகாசி வேலைகள், ஒவ்வொரு கட்டம் கட்டமாக நகாசி வேலைகளை செய்கிறான். அது கம்பன் இந்த பாத்திரத்தை தெரிவு செஞ்ச பிற்பாடு அவனை எங்கெங்க நிறுத்தலாம், அவன் சொன்னாங்க இல்லையா, தன் நற்கையினாலே தொழுதான் அவளையும் கைகேயும் கூப்பிட்டான்னு சொல்லி சொல்றாங்களே, இதையெல்லாமே கூட அவனை உயர்த்துவதற்கான ஒரு அற்புதமான முயற்சியில பக்தியின் வடிவமாக அவனை எப்படியெல்லாம் காட்ட முடியுமோ அப்படியெல்லாம் காட்டி நம்முடைய கண் முன்னே பக்தியை நகரங்களில் அல்ல, நகரங்களில் படித்த பெரியவர்கள் மட்டுமே அல்ல, படிப்பே இல்லாத பாமரண்டியத்தில் உள்ளத்திலும் கூட இறைவன் இருப்பான். அவன் ஜாதியை கடந்தவன், சகல ஜாதிகளத்திலும் அவன் இருப்பான், எல்லா மக்களும் அவனுக்குள் ஒன்று என்று நமக்கு காட்டுவதற்காக இந்த பாத்திரத்தை மிகச் சிறப்பாக கொண்டு வந்து நிறுத்திட்டான். அப்போ இது பக்தியின் வடிவம், நம்ம இதை அப்படி நிறுத்திக்கலாம் ஓரளவுக்கு. பக்தியின் வடிவமாக கும்பகர்ணனை அவங்க சொன்னதும், குகனை அவங்க சொன்னதும் அதுதான் இல்லையா, பக்தியின் வடிவம் அது.
அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி செய்வாங்க ஆட்கள். சிலப்பதிகாரத்தை இளங்கோடிகள் எழுதிட்டார், ஆனால் ரொம்ப காலம் கழித்த உட்பாடு அதை பொதுமக்களிடத்தில் கொண்டு போகணும்னு நினச்சாங்க. அதை அப்படியே கொண்டு போக முடியாது, சாமானிய மக்களும் தெரிஞ்சு கொள்ளணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் யாரை வச்சு செய்கிறது, என்ன மாதிரி செய்யலாம், வழி தெரியல. புகழேந்தி புலவர்னு ஒரு டூப்ளிகேட், பேர் டூப்ளிகேட், அது யாருன்னு சொல்ல முடியாது, எந்த புகழேந்தின்னு சொல்ல முடியாது. பெரிய எழுத்து கோவிலின் கதைன்னு இருக்கும், அந்த காலத்தில் ட்ராமா கூத்து, ஏன்னா பொதுமக்களிடத்தில் கொண்டு போகணுமே, கோவிலன் கதை அதை கொண்டு போகணும். அது எப்படி கொண்டு போகிறது, காலத்துக்கு ஏற்றாப்புல இருக்கணும், அதே அப்படியே சொன்னால் எடுக்காது. எங்கள் பையங்களுக்கு நாங்கள் நடத்தும் போதே கூட அப்படியே தட்டுறேன், அப்படியா சில நேரம் கொஞ்சம் சங்கட்ட போடுறாங்க. ஏன்னா இப்போ சிலப்பு, இப்போ அகப்பாடல்கள் சங்கப்பாடல்கள் எல்லாம் இப்போ வகுப்புகள் நடத்தக்கூடாதுன்னு இல்லை, நடத்த முடியாதுன்றாங்க வாத்தியாருங்க. நடத்த முடியாதுங்க, இங்கே கேட்க மாட்டேங்கிறாங்க. சங்க இலக்கியமா, அது தங்கமான இலக்கியம், நீங்களே வச்சுக்கோங்க. எதுக்கையா நீங்கள் இதெல்லாம் செலவழிக்கிறீங்க, நான் செலவழிக்காதீங்கன்றானா. அதை இழந்து நம்ம என்னங்க செய்ய முடியும், சங்க இலக்கியங்களை இழந்து நம்ம ஏதாவது செய்ய முடியுமா? உலக அரங்கில் நமக்கு பெயர் தருகிறதே அதுதான், அதையும் நம்ம பிள்ளைகள் படிக்க முடிய மாட்டேங்கிறான். அது காலத்தின் கோயில். ஷேக்ஸ்பியரை படிக்க மாட்டேங்கன்னு சொல்கிறானே அவன், அந்த நாட்டுக்காரே அங்கேயும் ஷேக்ஸ்பியர் இல்லைன்றான். என்ன செய்ய, காலங்கள் ஒவ்வொன்றும் மாறும் இல்லையா, ஏற்றாற் போல கொடுக்கணும். பார்த்தார் புகழேந்தி புலவர், அவர் அந்த புகழேந்தி புலவர்ன்ற பேரில் போட்டு பெரிய எழுத்து கதை, அதுக்குள்ளே கர்ணகி இருக்க மாட்டான், கர்ணகி இருப்பான், மாதவி இருக்க மாட்டான், மாதகி இருப்பான். ஆளு பேரையும் மாற்றிட்டாங்க, நிகழ்ச்சிகளையும் மாற்றிட்டாங்க, அதனுடைய பாத்திரத்தினுடைய அமைப்புகளையே காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டாங்க. அவர் மாத்தின விற்பாடு நம்ம, இவர் சங்கரதாஸ் சாமிகள், அவர் நாடகம் போடணும், நாடகத்தினுடைய தந்தை. அவர் என்ன செய்வார், மதுரையில் வந்து நாடகம் போடணும், இந்த கதையை கொண்டு போய் நம்ம சிலப்பதிகாரத்தை அப்படியே போட்டால் அந்த காலத்தில் இருக்கிற ஆட்களுக்கு விளங்காது. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க, அதை வேற மாதிரி ஆக்கினார். பாட்டெல்லாம் வேறு, வசனமெல்லாம் வேறு, உள்ளே இருக்கிறத பார்த்தா அவ அந்த மோர் விற்கிற பிள்ளை மாதவி, ஆமாம் மாதரி, மாதரி மாதரி மதுரையில் மோர் வாங்கலையோ, அம்மா மோர் வாங்கலையோ, அது மோர் விற்க வருது. அது எப்படியா பேசி லண்டனில் தொலை போட்டு குண்டு செய்த காசு தந்து மோர் வாங்கலையோ, இதுக்குன்னு சிலப்பதிகாரத்துக்கு எங்கே கிடக்கு, அது என்ன செய்வாங்கன்றது. அதுக்கு பிறகு இளங்கோ அப்படின்னு ஒருத்தர், அவர் கண்ணகின் ஒரு படத்து கதை வசனம் எழுதினார், அற்புதமான வசனம், ஒரே ஆசிரியர்களை மையமாக வைத்து கொண்டு அவர் எழுதினார். அப்புறம் கலைஞர் அவர் ஒரு ஒன்று செஞ்சார். எத்தனை 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 பேர் காலத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படியே சொல்லணுமே, அது போய்விடக்கூடாது, இருக்கணும் அப்படின்னு அதை எடுத்து நகாசு பண்ணுறது. ஆனால் எப்படி பண்ணியிருக்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் நான் பார்க்கணும். கம்பன் பண்ணியிருக்கிற மாதிரி எவரும் செய்யவில்லை, அதான் அதில் பெரிய வித்தியாசம். இல்லை கம்பனை போல் வியந்து போகிறான் ஆட்கள், பார்க்கிறவர்கள் எல்லாம்
இத்தனை மொழிக்காரர்கள் தங்களுடைய மொழிக்கு இதை கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று சொன்னால் காரணம் என்ன? இது மாதிரி வேற எங்கேயும் இல்லை என்று சொல்லுகிறார் போல தங்களுக்கும் இதை சொத்து வேண்டும் என்று சொல்லி கேட்கிற அளவிற்கு அவர்கள் இதை செய்திருக்கிறார். அதில் கும்பகர்ணன் அவர் சொன்னார் பிண்டம் பிண்டம்னார். இல்லை, ராமனே சொல்றாரா வான்மீகில இப்படி ஒரு ஒரு உருவத்தை, மகா பெரிய பூதத்தை, பூதம் தான் சொல்றார், இப்படி ஒரு மகா பெரிய பூதத்தை நான் இதுவரை பார்த்ததே இல்லை என்றார். அப்படி ஒரு வடிவம் ராவணனை பார்த்து கூட ஒருத்தர் ஒன்றும் சொல்லலையே. இவனை பார்க்கிற பொழுதெல்லாம் பயப்படுறாங்க ஆட்கள். அப்படி உருவத்தால் உயர்ந்தவர், உள்ளத்தால் அதை ராமன் பார்த்துட்டார். அதுதான் ரொம்ப பெரிய வியப்பு. அது ராமன் இந்த வடிவு உள்ளத்தால் அவனை பார்த்து விட்டார் என்று தெரிந்துகிட்ட பிற்பாடு, நீங்க கிளம்புறீங்களா, நீங்க போங்க, நேராச்சு உள்ளத்தால் உயர்ந்தவர், உள்ளத்தால் உயர்ந்தவர் என்பதை அவனை தெரிந்துகிட்ட பிற்பாடு அவனை எப்படி பயன்படுத்தலாம், எதற்காக பயன்படுத்தலாம், அதான் ரொம்ப பெரிய. அவன் புத்திமான் என்றே எழுதுறாரு வான்மீகி, புத்திமான் அப்படின்னு எழுதுறாரு. ஏ அறம் பேசுகிறான். இன்னொருவனுடைய மனைவியை நம்ம வீட்டில் கொண்டாந்து வச்சிருக்கலாமாடா, அரக்கனா? அரக்கன் அல்ல, மாற்றான் மனைவியை நாம் கொண்டு வந்து வைத்திருப்பது நீதியோ வீரமோ என்று ஒருவன் கேட்கிறான் என்று சொன்னால் யோசிச்சு பார்க்க, பாவிடத்தில் வீரம் மட்டுமல்ல அறம் இருக்கிறது முதல்ல, அது ஒரு பெரிய விஷயம். அரக்கனுக்குள்ளே அதனால்தான் என்ன செஞ்சா, நீ நீதியோருடன் பிறந்தவன், அதனால மூக்கு அறுபட்ட பிற்பாடு ராமனே கேட்கிறான், நீ போதியோ அல்லது போகாது இங்கிருந்து போர் உறைந்து சாதியோ, என்ன சொல்ற உன் கருத்தை என்ன சொல்லு என்று கேட்கிறான் என்று சொன்னால், நேராச்சா சாமி, எட்டரைக்கு முடிச்சிருவோம், அதான் சார் முடிச்சிருவோம், சரி என்று கேட்கிறார். அப்படின்னா அதுக்கு காரணமே இதுதான். அது மட்டும் இல்லை, ராமன் ஆசைப்பட்ட ஆள் யாரு, களத்தில் அண்ணனை கொல்லுவதற்கு காரணமாக இருந்த சுக்கிரீவன், வாலியை கொல்லுவதற்கு அவன் ஒரு காரணம், அது அது வேற விவகாரம் அது. ஆனால் அவனே இவனை பார்த்து விற்பாடு ராமங்கிட்ட லேசாக ஓதுறான், இவனை கொன்று ஒரு பயனும் இல்லை, இவனை கொல்லும்னா அது நமக்கு ஒன்றும் ஆக போகிறது ஒன்றும் இல்லை, இவனை நம்ம பக்கம் கூட்டி சேர்த்துக்கிட்டா என்ன, ஏன்னா அப்படி சேர்த்து கொண்டால் இந்த அவனுடைய தம்பி இருக்கானே வீடனன், அவனுடைய துயரம் தீரும். ஏன்னா அவன் துயரப்பட்டவன் இல்லையா, அண்ணன் மடிந்து போன பிற்பாடு அனுபவித்த துன்பத்தை இவனும் அனுபவிப்பானே என்பதை முன்னதாகவே தெரிந்து சொல்றான், இவன் இவனை கொஞ்சம் காத்த மாதிரி ஆகும், அதனாலே கூப்பிட்டுட்டா என்ன அப்படின்னா, ராமனை போது என்ன சொல்றாரு அவர், நன்று நயன் இது, நல்லது கூப்பிடுங்க அப்படின்னு தான். இது வான்மீகில கிடையாது, அழைப்பது என்ற முடிவு இருக்கே அது கிடையாது,
அது மட்டுமல்ல, ரெண்டு பக்கத்து வீரர்களும் காத்து கிடக்காங்க, சூழ தேவர்களும் முனிவர்களும் காத்து கிடக்கிறாங்க, களத்துக்குள்ள சகல ஆயுதங்களோடு நின்று கொண்டிருக்கிறான் கும்பகர்ணன். ஆனா அந்த மிகப்பெரிய வெள்ளத்துக்குள்ளே வீடணன் உள்ள அப்படியே உள்ள போறான். இவருடைய அனுமதியோட போனா நியாயப்படி என்ன செய்திருக்கணும் அரக்கன், அவனை பார்த்து கொண்டிருக்க வேண்டும் அல்லவா, இயேசுவாவது செய்திருக்க வேண்டும் அல்லவா, துரோகி பயலே. இன்னைக்கு கட்சியை விட்டு வெளியே போயிட்டா என்ன கதை நடக்குது பார்க்குறோம்ல, நம்ம உள்ள வச்சு பிழிஞ்சிடுறாங்கன்றான். உள்ள வச்சு கேட்டு 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 கேள்வியிலேயே பிழிஞ்சிடுறாங்க தான், கொடுக்கறதெல்லாம் கொடுத்துட்டு ஓடிப்பு. அப்படின்னா எவ்வளவு சிக்கல்கள் இருக்கும் பாருங்க. போய் நின்னா அவனை ஒருவன் உயிந்தா என்று உவக்கின்றேனா, அது எப்படி உயிந்தனை ஒருவை போனா என்று, ஆனால் அது எப்படியா அவனை இருகத் தள்ளி தவிர உச்சி மோந்து அவனை கட்டி பிடிச்சி மோந்து முத்தமிட்டு, அடே நீ ஒருத்தன் தப்பிச்சு போயிட்டேன்னு நான் நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன், ஏ ஏண்டா இங்கே வந்தனேன்னு கேட்குறானே. அவன் கேட்குற கேள்வியை பார்த்த உடனேயே, என்னடா இது, இந்த அரக்கன் சண்டையிட வந்திருக்கிறான், அண்ணனுக்காக வந்திருக்கிறான். அவன் கேட்குறான், நீ என்னடா நீ இப்படி எப்படா வரலாம், நீயே நீ கெட்டு போயிட்டியா, இந்த சாதி புத்தி உனக்கு வந்துருச்சா என்று கேட்கிறான் என்று சொன்னால் யோசிச்சு பாருங்க. அவனுடைய அவன் எங்கே போய் அவனை இது எல்லாமே இந்த காட்சி இருக்கே, கும்பகர்ணனும் வீடனும் சந்திக்கிற சந்திப்பு இருக்கே, அது வான்மீகில இல்லை. கம்பனுடைய சொற்சித்திரம் அது, அவனுடைய முழுமையான படைப்பு அது, திட்டமிட்டு படைக்கிறான் இதை. அதாவது அவன் எவ்வளவு பெரிய ஆளு, அவன் சரீரத்தில் பலமானவன், வானத்தை உயர்ந்து நிற்கிற ஆளு, பாறைகளில் தன் கால்களை தேய்க்கிறான், அப்புறத்து வானத்தில் புழிஞ்சு மேகங்களை புழிஞ்சு குளிக்கிறான், எரியையும் தீயையும் காற்றையும் பிசைந்து ஊதுறான், அதெல்லாம் வேறையா. இந்த மூர்க்கனிடத்தில் உள்ளத்தில் இருக்கின்ற உணர்வு ஓட்டம் இருக்கு பாருங்க, அன்பின் வெள்ளம், அந்த வெள்ளத்தை அள்ளி கொண்டு வந்து முன்னாடி புள்ளி போடுறான் பாருங்க. அது கம்பனுடைய தனி தனி ஆற்றல். அங்கேயும் அவனுக்கு தம்பியர் மீது பாசம் இருக்கு. இவனை போருக்கு அனுப்புற பொழுதே ராவணன் சொல்றான், உனக்கு உறவு பாசம்ன்றது நிறையா உண்டு, அதனால சொல்றேன் அப்படின்னே சொல்றான். ஆனால் அந்த சொல்லை வாங்கி கொண்ட கம்பன் இந்த உறவு பாசத்தை எப்படியெல்லாம் இவனுக்குள்ளே வெளிப்படுத்த முடியும் என்று சொல்லி வெளிப்படுத்துகிறான். அதை உறவு பாசம் மட்டும் இல்லை, அவன் கேட்குறான், டே நீ இங்கே வந்துட்டீனா நீ தூங்கி தூங்கி சாகுற பற்றியா, அதெல்லாம் இருக்காது, அது ரொம்ப பெரிய விஷயம், நீ உறங்க வேண்டியிருக்காது, அதெல்லாம் சரி பண்ண புரியாது, நீ சரி பண்ணிடலாம். அது மட்டும் இல்லை, ஓம் பிள்ளைக ஏன் பிள்ளைக அது வரிசை சொன்னார் ராஜா, எல்லார் பிள்ளைகளும் நம்ம உயிரோடு வாழும்டா, நீ இங்கே வந்துரு வந்துரு, இந்த அரசை உனக்கு நான் தந்துடுறேன், எனக்கு அவன் தந்த அரசை எனக்கு நான் ஈவன் கொடுத்துறேன் நான், நீ வந்துரு என்று கெஞ்சினா பாருங்க. அப்போ அரசு வேண்டாம், இனி வாழ்வல்ல எனக்கு முக்கியம், இந்த உறக்கம் விடுதலை பெற அதெல்லாம் இல்லை, செம்பிட்டு செய்த இஞ்சி திருநகர் செல்வம் தேறி
அம்பிட்டு துன்னங்கொண்ட புண்ணோடு ஐய என் பகை அவன் பகையை கும்பிட்டு வாழ்கிறேன், நான் கூற்றையும் ஆடல் கொண்டேன் அப்படின்னு நிற்கிறான்னா அவனுடைய வீரம் உள்ளுக்குள்ளே எவ்வளவாக கொடிகட்டி பறக்குது பாருங்க. முடியாது என்ற அண்ணன் அவனுக்கு அவன் ஒருத்தருக்கு கருத்திலா இறைவன் தீமை கருதினால் திருத்தலாம், தீராயில் ஒருத்தரின் முன்னம் சாதல் உண்டவர்க்கு உன்னதம்மா. அவனுக்கு முன்னே நான் செத்து போயிறேன்டா. ஏய் அவன் தேவர்களை வென்றாவன், என் கண் முன்னாடி கிடப்பானா கீழே, தம்பியரின்றி மாண்டு கிடப்பனோ தமையன் மண்மேல் என்று அவன் பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ராமனுக்குத்தானா தம்பியர் இருந்தாங்க இல்லையா? ஒரு அரக்கனுக்குள்ளே ஒரு தம்பி இருந்திருக்கிறான் பாருங்க, எப்படிப்பட்ட தம்பி இவன். இங்கே இருந்த தம்பியர் மௌலவே இங்கேயும் ஒரு தம்பியை படைத்து காட்டுகிற திறம் இருக்கு பாருங்க. இதை உயர்த்தி காட்டி அதை விட இன்னும் பெருசா அவன் எல்லாம் இழந்த பிற்பாடு ராமனை பார்க்கிறான். பார்த்தா ஆதியா அரசர் உருக்கொண்டு அமைந்த வேதியா, இந்த சொற்களை நீ கவனிச்சு பாருங்க. ஏ மூலப்பொருளே, அரசர்களுடைய வடிவத்தில் வந்திருக்கின்ற வேதியனே, உன்னை வேண்டுகிற ஒரு பொருள் இருக்கிறது என்று அவன் கேட்கிறான் என்று சொன்னா, இந்த அரக்கன் ராமனை பார்க்கிற பொழுது மெல்ல மெல்ல அவனை தெய்வமாக பார்க்கிற பார்வை அவனுக்குள்ளே வளர்ந்து விட்டது. இந்த பார்வையோடு கூட உன்னிடத்தில் நான் வேண்டுகிறேன் என்று சரணடைகிறான். சரணாகதி தத்துவம் வைணவத்தின் மிக பெரியது. அது இது எப்படி காட்டுகிறதுன்னு சொன்னால், பெரும்பாலும் வியாகியானிகள் சொல்கிறாங்க, அவன் உறங்கி உறங்காமல் பேசுகிற முன்னுக்கு பின்னாக விதண்டாவாதம் போல பேசுகிற பேசெல்லாம் தமோ குணத்தின் பார்ப்பட்டது. இந்த உடம்பு அவனுக்குள் நின்று கொண்டு அந்த மயக்கத்தில் அவன் பேசுகிறான். எப்போது தமோ குணம் கொஞ்சம் குறைந்து ரஜோ குணம் அது மேலே எழுந்ததோ வீரம் அவனுக்குள்ளே வேகம் பேச ஆரம்பித்தது. நான் கூற்றையும் ஆடல் கொண்டேன் என்றான். வீரம் அடுத்த கலத்திற்கு வந்தது. அதற்கும் அப்பால் போகிற பொழுது ராமனை பார்த்தது, அவன் சிந்தித்தது, இதையெல்லாம் வைத்து பார்த்தா சத்துவ குணம் அவனுக்குள்ளே மிக ஆழமாக பதிந்து கிடக்கிறது என்பதை பார்த்தா, எந்த மனிதனும் இதையெல்லாம் இழந்து சத்துவ குணத்திற்குள்ளே வந்து இறைவனை ஒத்துக்கொண்டு அவனை காணுகிற காட்சியிலே முக்தி பெற முடியும், அவனுக்கும் அருள் பெறுவான் இறைவன் என்றான். இங்கே தன்னை பக்தியாளனாக ஆக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேட்டுவன் இங்கே மெல்ல 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 அரக்கனாக இருந்து குணங்களால் உயர்ந்து இரண்டு முறை வான்மீகினாலே நாராயணனை போல் வளர்ந்தான் என்று சொல்லுவான். கம்பன் ஒரு முறை மண்ணினை அளந்து நின்ற மாலன வளர்ந்து நின்றான். அப்படியே அவனை மாலுக்கு இணையாக வைத்துக் கொள்ளப்பட்ட பாத்திரமாக அவனை கொண்டு வருவார் என்று சொன்னால், யோசித்து பாருங்கள், எனக்கென்னவோ இவர்கள் பேச்சையும் எல்லாவற்றையும் வைத்து பார்த்தா பக்தி அது பெறட்டும் வளரட்டும் அது என்றும் இருக்கட்டும், ஆனால் ஒரு தனி மனிதன் அரக்கன் கீழானவன், காட்டு மகனுக்கும் கீழானவன் அரக்கன், எதையும் சாதிக்க முடியும் என்று நினைக்கிறவன் இறைவனுடைய திருவடி நிழலில் சார்ந்து விட்டால் அவன் முக்தி பெற முடியும் என்று காட்டுகிற
அந்த நிலைக்கு வந்து இருக்கிறாரு. அதை புகுத்தி இருக்கிற அந்த விதம் இருக்கே, அதுதான் அவருடைய படைப்பின் திறம் என்று எனக்கு படுகிறது. கும்பகர்ணனே என்று கூறி எங்களுடைய சிறு பேச்சுக்களை கேட்டு செவிமடித்த உங்கள் அத்தனை பேருடைய திருவடிகளை வணங்கி தொழுது விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.